ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் கோஸ்ட் கார்டில் தான் வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19,900 68,200 வரைக்கும் சேலரி வந்து வரும். ஸோ கல்வி தகுதி வந்து நீங்கள் மினிமம் வந்து 10th நீங்கள் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் டிகிரி வரைக்கும் முடிச்சிருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் உங்களுக்கு வந்து இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி கூட எதுவும் கிடையாது. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 14th ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்தியன் கோஸ்ட் கார்டில் தான் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம் வந்து மேலே கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேம்லேருந்து டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், உங்களோட அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஃபோட்டோ ஐடி நம்பர், அதுக்கப்புறம் ஆதார் கார்டு நம்பர், உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கான டீடைல்ஸ், இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு, ஸோ டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன நீங்கள் அட்டாச் பண்ணுமோ அதுக்கான டேட் ஆஃப் இஷ்யூ, சர்டிஃபிகேட்டுக்கான இதெல்லாம் எல்லாமே நீங்கள் கரெக்டாக இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டாக வந்து இணைக்கணும். ஸோ இந்த இடத்துலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அட்டஸ்டாக நீங்கள் வந்து ஜெராக்ஸ் காப்பி வந்து இணைக்கணும். அது எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்ளிகேஷன் பேக் சரியே நீங்கள் இணைக்கணும். ஸோ ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கரெக்டாக அதில் வச்சுருங்க அந்த அப்ளிகேஷனோட. ஸோ அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் ஒரு செப்பரேட்டாக ஒரு கவர் ஒன்று வாங்கிக்கோங்க, என்வலப் கவர். அந்த கவரில் வந்து 50 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் போட்டு உங்களோட அட்ரஸையும் வந்து அந்த கவரில் வந்து எழுதணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த கவரையும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து நீங்கள் வந்து அந்த கவரை வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம், செல்ஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த கவரையும் வச்சு மூணையும் வந்து தனியாக ஒரு போஸ்ட் கவர் வாங்கி அதில் தான் நீங்கள் போட்டு சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே வந்து பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து நீங்கள் போஸ்டலில் சென்ட் பண்ணணும். ஆர்டினரி போஸ்டல்லாம் ஸ்பீட் போஸ்ட்டில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா 14th ஆகஸ்ட் தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து சிவிலியன் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பே லெவல் 2 படி உங்களுக்கான சேலரி வந்து வரும். உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 19,900 60,200 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் நீங்கள் 10th மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணாலே எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும். அது வந்து பாருங்கள் ஹெவி அண்ட் லைட் மோட்டர் வெஹிக்கிளுக்கான டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும். 2 வருஷம் வந்து பார்த்தோன்னா அந்த டிரைவிங் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. மோட்டார் மெக்கானிஷன் பற்றி உங்களுக்கு நாலேஜுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கெலாம் ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. அது நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். ஸோ அடுத்து மோட்டார் டிரான்ஸ்போர்ட் ஃபிட்டர் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் குரூப் சி லெவலில் தான் அந்த போஸ்டிங் எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கும் பே லெவல் 2 படி தான் சேலரி வந்து வரும். 10th நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள். அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப் பற்றி உங்களுக்கு ஒரு 2 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டிசரபிளாக வந்து பாருங்கள் ஐடி நீங்கள் முடிச்சிருந்தால் உங்களுக்கு வந்து அந்த 11th இயரில் நீங்கள் ஐடி முடிச்சிருந்தால் உங்களுக்கு வந்து முன்னுரிமை கிடைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து சேம் ஏஜ் லிமிட் தான். அடுத்து மல்டி நர்சிங் ஸ்டாஃப்லேயே வந்து மோட்டார் டிரான்ஸ்போர்ட் கிளீனர் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பே லெவல் 1 படி உங்களுக்கான சேலரி வந்து வரும். இதுக்கும் நீங்கள் 10th முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள் எம்டிஎஸ் கேட்டகரியிலே வந்து உங்களுக்கு அடுத்த கேட்டகரி. இதுக்கும் நீங்கள் 10th முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். பியோன் கேட்டகரிக்கும் நீங்கள் 10th முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு கேட்டகரிக்கும் அந்த ரெலவென்ட் ஃபீல்டில் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஏஜ் லிமிட் நான் சொல்லியிருந்தேன் பார்த்துலாம் 18லேருந்து 27 வயசு. அதுலேருந்து பாருங்கள் எஸ்சி எஸ்டிக்கு வந்து உங்களுக்கு வந்து 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு வந்து பாருங்கள் 3 வருஷம் வந்து உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு வந்து அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் வந்து பாருங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு போஸ்டிங்குமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ ஹவு டு அப்ளைல வந்து ஆல்ரெடி நான் சொன்னது தான், அப்ளிகேஷன் ஃபார்ம், செல்ஃப் அட்டஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் இணைச்சு தான் நீங்கள் வந்து போஸ்டலில் சென்ட் பண்ணோம். ஆர்டினரி போஸ்டல்னால் ஸ்பீட் போஸ்டில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு உங்களுக்கு எழுத்து தேர்வு மட்டும் வந்து இருக்கும். ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரிட்டன் எக்ஸாம் வந்து ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். அந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து பாருங்கள் உங்களுக்கு பேட்டர்னுமே இங்கே கொடுத்துருக்காங்க. 80 கொஸ்டின்ஸ் வந்து வரும், 80 மார்க் வந்து இருக்கும். 1 ஹவர் இதுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். அதுக்கான குவாலிஃபைங் மார்க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் இருந்தால் 40% நீங்கள் மார்க் எடுத்தால் பாஸு. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 36% நீங்கள் பாஸ் மார்க் எடுத்ததுனாலே பாஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாம்க்கான சிலபஸ்க்கான பேட்டர்ன் வந்து பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. இதான் வந்து இந்த ரிட்டன் எக்ஸாம்க்கான பேட்டர்னு. ஸோ இந்த இம்பார்ட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கரெக்டாக ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.